السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، نغيب أقيدة وديه قادت لأ توحيد الوخيه لين توحيد الربوبية أردت توحيد الألوهية ألوهية ويبتنا نغيب پڑتكم ورمبوذو உலுஹியா என்றால் வணக்க விஷயத்தில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அந்த செய்தியை கூறக்கூடிய ஒரு தூய கலிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹ். அதனுடைய சிறப்புகள், அந்த கலிமாவுக்குரிய கருத்து என்ன என்பதை பார்த்தோம். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திருக்கலிமா நமக்கு பிரயோசனம் அளிக்க வேண்டுமென்றால், அதனுடைய சிறப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், நாங்கள் என்ன செய்யணும்? அந்த லா இலாஹா இல்லல்லாஹுடைய அந்த நிபந்தனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமைப்படுத்த வேண்டும். அப்படி முழுமைப்படுத்தினால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா எங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்யும், அதனுடைய பயனை நாம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி தொழுகை அது முழுமையாக அதனுடைய பிரயோஜனத்தை நாம் பெற வேண்டும் என்றால், அதனுடைய ஷர்த்துகளை, ஃபர்துகளை, வாஜிபுகளை நிறைவேற்றினால்தான் அது நமக்கு அந்த தொழுகையுடைய பலன் கிடைக்குமோ, அவ்வாறு தான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய ஷர்த்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். எப்படி லா இலாஹா தொழுகையுடைய தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய காரியங்களை செய்தால் தொழுகையுடைய பலன் இல்லாமல் போய்விடுமோ, அதே போன்று இந்த ஆசிரியர் இந்த ஷர்த்துகளை முடித்துவிட்டு இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை முறிக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதையும் குறிப்பிடுகிறார். அதை செய்வதால் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே இவைகளை நாம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலோட்டமாக இந்த தொடரை நாம் அதை அந்த தொடரோடு சொன்னால் பிரயோசனமாக இருக்கும் என்பதற்காக நாம் படித்த வரைக்கும் அவசரமாக மேலோட்டமாக சொல்லுவோம். முதலாவது நிபந்தனை என்ன? இல், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய கருத்தை அறிந்து கொள்வது. இரண்டாவது நிபந்தனை உறுதி, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கருத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், அசைக்க முடியாத உறுதி. அந்த அல் யகீனுல் முனாஃபி லிஷக், சக்குக்கு முரணான யக்கீனுங்கிற அந்த அந்த உறுதி நமக்கு வர வேண்டும். மூன்றாவது குபூல், இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரத்துக்கு எதிரான ரத்து, அதை நாம் மறுப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு எதிரான குபூல், முழுமையாக ஏற்றுக்கொள்வது. நாலாவது அல் இன்கியாத், கட்டுப்படுறது. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு நாம் மனுஷனும் முழுக்க கட்டுப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அதை விடுவதற்கு எதிரான செய்யாது என்று நாலு நிபந்தனைகளை சொன்னார். ஐந்தாவது நிபந்தனை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது அஸ்திக், உண்மை உரைத்தல். அஸ்திக், சிதுக், சாதிக், உண்மையாளர், சிதுக், உண்மை, உண்மை உரை. இந்த 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 நாம் சொன்ன லா இலாஹா இல்லல்லாஹுவை நாம் என்ன செய்யணும்? உள்ளத்தால் எண்ணியதை நாவால் சொல்வது, இந்த உள்ளத்துக்கு நாவுக்கும் என்ன செய்யணும்? ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். சிலர் உள்ளத்தால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் நாவால சொல்லுவார்கள். அஸ்திக்குல் முனாஃபி லில் கதிப், பொய்க்கு எதிரான உண்மை. அப்படின்னா என்ன? இதில் பொய் கலந்திருக்க கூடாது, முழுக்க முழுக்க உண்மை இருக்க வேண்டும். இந்த ஆசிரியர் அதுக்கு எப்படி போட்டிருக்கிறார்னா, என்னது أن يقول هذه الكلمة صدقا من قلبه. உள்ளத்தால் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஒருவர் என்ன செய்யணும், இந்த சொல்லணும். உள்ளத்தால் எப்படி சொல்லுது? உள்ளத்தால் எப்படி சொல்லுது? என்ன அர்த்தம்? உண்மையில் சொல்ல வேண்டும் அர்த்தம். உள்ளத்தால் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? உண்மையில் சொல்ல வேண்டும். உண்மையா சொல்றோம் அவர், பொய்யா சொல்ற கூடாது. அதுக்கு பிறகு சொல்றார், யுவாஃபிக்கு கல்புஹு லிசானஹு, அவர் கல்பு லிசானுக்கு ஒத்து போகணும். அவர் சொன்ன வாசகம் அவர் கல்பில் உள்ளதுக்கு ஒத்து போகணும். பல விஷயங்களை நாங்க பார்க்கிறோம், அது எப்படி இருக்குது? உள்ளத்துல வேற, நாவல சொல்றது வேற. அதனாலதான் இன்றைக்கு நாவால் சொல்லக்கூடிய பல விஷயத்தை மனிதன் நிறைவேற்றாமல் இருக்கிறான். காரணம் என்னன்னா, உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளல. சபைக்கு இடத்துக்கு ஏற்றவாறு அவன் பேசிவிட்டு போய்விடுகிறான், இடத்துக்கு ஏற்றவாறு பேசிவிட்டு போய்விடுகிறான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் உண்மையில
இந்த சொல்லக்கூடிய விஷயம் வெளியில நம்ம வாயில வாரத்துக்கு முதல்ல இங்கிருந்து அது என்ன செய்யணும், உதிக்கணும். இங்கிருந்து உதித்து நாவில வந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த மனிதன் என்ன செய்வார், அவருடைய உயிர் பிரிந்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எதிராக அவர் நடக்க மாட்டார். அதனால்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அவங்க உள்ளத்தால் ஏத்துக்கிட்டாங்க, புரத நாவல சொன்னாங்க. அதனால இந்த உலகத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எதிராக நடக்கணும் என்று அவர்களை அந்த காலத்தில் வாழ்ந்த இதுக்கு எதிரானவர்கள் வற்புறுத்தியும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அவர்களை அவர்கள் சித்திரவதை செய்தும் அவர்கள் என்ன செய்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இதில் நீங்கள் ஒரு பெரிய பட்டியலே போடலாம். நபி அவருடைய சீராவை படித்து கொண்டு வரும்போது நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கீங்க, இங்கே வந்த ஆண்கள் பெண்கள் வரும் கிளாஸ்லேயும் படிச்சிருக்கீங்க, தனியும் படிச்சிருக்கீங்க, பல அஞ்சல்கள் கேட்டிருக்கீங்க. இதில் உதாரணத்துக்கு யார் யார் என்ன சொல்லலாம், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார், யாசிர், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், ஹப்பாப் இப்னு அல் அரத், யாரு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏராளமானவர்களை, ஒன்று ரெண்டு அல்ல, இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சவங்க, முஸ்அப் இப்னு உமைர், இவர்கள்லாம் இஸ்லாத்துக்காக தன் உயிரை நீத்தவர்கள். ஒன்றுமே இல்லை, இந்த கலிமாவுக்கு எதிரான கோஷம் வந்தபோதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். உங்களுடைய உயிரை அதுக்காக தியாகம் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் தயார் என்று சொன்னார்கள். சித்க் உண்மையில் அவர்கள் இந்த கலிமாவை மொழிந்தவர்கள். நம்ம என்ன செய்கிறோம், அற்பமானவைகளுக்கெல்லாம் இந்த கலிமாவுக்கு எதிராக நடக்க ஆரம்பித்து விடுகிறோம், கேட்டால் என்ன செய்வது என்று சொல்லி சமாளித்து விடுகிறோம். ஆகவே இந்த கலிமாவை உண்மையாக சிதுக்காக மொழிய வேண்டும். அப்படின்னால் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே மொழியணும், உள்ளத்தில் அதை நம்பி மொழிய வேண்டும். அப்போ நாவு உள்ளத்துக்கும் உள்ளம் நாவுக்கும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும், ஒன்று கொண்டு முரண்பட்டிருக்க கூடாது. அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயம் முதலாவது இரண்டாவது மூணாவது ஆயத்துக்களில் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம், அஹஸிப அன்னாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் ஃபித்னா செய்யப்படாமல் விடுபட்டு விடுவார்கள் என்று. ஈமான் கொண்டோம்னு சொன்னால் ஃபித்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொன்னபோது பாருங்க, நீ ஃபித்னாவில் உள்ளாக்கப்படுவாய், உனக்கு அதா உனக்கு சோதனை வரும், ரெடியா, எல்லார்ட்டையும் கேட்கல, அப்படிப்பட்ட அந்த உறுதிநிலையை பார்த்து கேட்டாங்க, என்ன சோதிக்கப்பட்டாங்களா இல்லையா, பட்டாங்க. ஆகவே இஸ்லாத்துக்கு நீ வரப்புரின்னு சொல்லியா, சில சோதனை வரும், எதுக்கு, உன் நிலையை பார்க்கறதுக்கு. தங்கத்தை தங்கம் என்று உறுதி கொள்வதற்கு புடம் போட்டு தான் பார்க்கணும், நெருப்பில் போட்டு தான் அதை என்ன செய்வாங்க, உரிக்கெடுத்து தான் பார்ப்பாங்க. அது மாதிரி இல்லையா, அது போன்ற சில உரசி பார்ப்பது இது போன்றதுகளை செய்தால் உரசி பார்க்கப்படும். நீ இஸ்லாத்துக்கு வரப்புரியா, அவனை உரசப்படும், உன்னுடைய தரத்தை அறிந்து கொள்வதற்காக. அப்ப இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால என்ற பழைய தெய்வம் என்னை கோபித்து விட்டது அப்படின்னு சொல்லுது, அல்லது நாங்கள் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், இறைவனுக்கு கட்டுப்படுறோம், சோதனை எங்கள் தானே வருது, புடம் போடப்படுகிறாய், உரசி பார்க்கப்படுகிறாய், சரியா அப்படிங்கிறது நினைக்கிறீங்களா. அப்போ சோதிக்கப்பட்டால் அர்த்தம் என்ன, ஈமான் உறுதியாக இருக்கிறது என்ன அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாங்க, ஒரு ஒரு சமூகத்தில் அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யாரு, அந்த உம்மத்துடைய நபி, அந்த உம்மத்துடைய நபி. அதுக்கு அடுத்ததாக யாரு, அந்த உம்மத்திலே நபிக்கு அடுத்ததாக ஈமான்ல யார் உறுதி அதிகமாக இருக்கிறாரோ அவர், அதுக்கு அடுத்தது யார், அதுக்கு அடுத்ததாக ஈமான்ல உறுதி உள்ளவர். இப்படி அப்ப ஈமான் கூட கூட சோதனை வரும், சோதனை வருவது பதவி உயர்வு நினைக்கிறீங்களா. ரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு சோதனை வரும், பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவருக்கும் சோதனை வரும், ரெண்டு பேருடைய சோதனை உண்டாயிருக்குமா, அது கொஞ்சம் கடினம் அறிஞர், ஏன்னா இவருடைய தரம் குறைய அவருடைய தரம் கூட. ஏன் தரம் கூட உள்ளவருக்கு சோதனை அதிகம் என்றால் அவருக்கு உயர் பதவி கிடைக்க போகுது. ஒரு டாக்டர் படிக்கிற மாணவனுக்கு எல்லாத்தையும் விட கடினமான எக்ஸாம், காரணம் அவருக்கு பெரிய பதவி கிடைக்க போகிறது. பதவி கூட கிடைக்க வேண்டும் என்றால் உரசி பார்க்கப்படும். இதுதான் அப்ப நம்ம வரும்போது என்னது கொள்ள வேணும், சோதிக்கப்படுகிறேன் பதவி உயர்வுக்காக. அப்ப நான் எக்ஸாம்ல கரெக்டா நான் விட எழுதணும், எங்க என்ன செய்வது, ஏன்ப்பா விட எழுதல, என்ன செய்ய, கடினமாக இருந்தது எக்ஸாம், அப்ப நீ அந்த பதவிக்கு தகுதி இல்லை, தகுதி என்ன அர்த்தம், அதான் இதை விளையும் கொண்டு வந்தால் இந்த உலக வாழ்க்கை ஈஸி.
சோதனை வந்தால் பதவி உயர்வு. அப்போ நாம் எக்ஸாம்பிளாக கரெக்டாக விட எழுதணும், கூட்ட விட்டு விடக்கூடாது. ஃபெயிலானது பிறகு கேட்டால் என்ன செய்கிற, எக்ஸாம் கடினமாக இருந்ததுன்னா நீ படிக்கலை, நீ அந்த பதவிக்கு தகுதி இல்லை. அவை சொர்க்கத்துக்கு போகணுமா, எக்ஸாம் கூட வரும். மனிட்டீங்களா, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த சிதுக்கை தந்துடுவானாக. அதில் அல்லாஹ் கேட்குறான் அந்த மூணாவது ஆயத்தில், வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கபிலிஹும், அவர்களுக்கு முன்னுள்ளவர்களை கட்டாயமாக நாங்கள் சோதித்திருக்கிறோம், உறுதியாக சோதித்திருக்கிறோம். ஃபலையாலமன் அல்லாஹு அல்லதீன சதக்கு வலையாலமன் அல் காதிபீன். எதுக்கு அல்லாஹு தஆலா சோதித்தானா, உண்மையாளர்களை தான் செய்தி, உண்மையாளர்களை அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ், இன்னும் பொய்யானவர்கள் அவர்களை அறிந்து கொள்வதற்கும். உண்மை பொய்யை அல்லாஹ் எங்க அறிஞ்சுக்கிறானா, சோதனையில். நம்ம என்ன சொல்வது, சோதனையில் ஃபெயில் ஆகிப்போட்டு இந்த மாதிரியான சோதனை வரும்போதெல்லாம் அவங்ககிட்ட ஏன் இதை செய்தீங்கன்னு கேட்டால், என்ன செய்யறது சூழல், நாங்கள் சூழலால் செய்து விட்டோம் என்று. சூழல் அல்ல, உன்னை பார்க்கறது தான் அல்லாஹ் சோதனை தந்தான். நீ ஃபெயில் ஆகிக்க, கொஞ்சம் உன்னுடைய ஈமானை புதுப்பித்துக்கொள். இதில் ஆண்களும் பெண்களும் நான் எல்லாரும் சேர்ந்து இதில் கவனம் செலுத்தினோம்னா சோதனை வரக்குள்ள ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஈமானியத்தான சோதனை, சோதனை என்ன, ஈமானியத்தான சோதனை, ஈமானியத்தான சோதனை வரக்குள்ள என்ன செய்வதுன்னு சொல்லக்கூடாது, பாஸ் ஆகணும். பாஸ் ஆகி பாருங்க, அந்த அதில் பாஸ் ஆகினா நஷ்டம் வரும் என்று நமக்கு செய்தாங்க காட்டுவான், அதில் நஷ்டம் வராது லாபம் தான் வரும். உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அந்த வெட்ட வெளியில் உன்னுடைய மனைவி உங்களுடைய மனைவியையும் அந்த பச்சை குழந்தையும் விட்டுட்டு போன்னு அல்லாஹ் சொல்றான். பெரிய சோதனை, நான் சொல்லலை அல்லாஹாவே சொல்றான், நாங்கள் இப்ராஹிமை கடுமையாக சந்தித்தோம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இவ்வாறே நல்லவர்களுக்கு கூலியும் கொடுப்போம். யார் விட்டுட்டு போவாங்க, 80 கிட்டத்தட்ட 80 வயசில் கிடைச்ச பிள்ளை, முதிய வயதில் தான் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு அவருடைய முதிய வயதில் நாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஆசையோடு இருந்திருப்பாங்க அந்த பிள்ளைய போய், யாருமே இல்லாத ஒரு இடத்துல, தண்ணி கிடையாது, புற்பூண்டு கிடையாது, ஒரு மனுஷன் இல்லை, விட்டுட்டு வாண்டா, எப்படி சோதனை பாருங்க, சிந்தித்து பாருங்கள். அதுவும் மக்காவில் அவ்வளவு சூடான பகுதியில் ஒரு பேச்சு பேசலை போய் விட்டுட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன செய்றாங்க, அவடத்துல தண்ணியும் பெருத்தம்பளத்தையும் வச்சுட்டு என்ன செய்றாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, போறாங்க. அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க, எங்க விட்டுட்டு போறீங்க, எங்களை தாயும் பிள்ளை யாருமே இல்லையே, ஒன்றும் பேசல. அவ்வளவு அவர்களிடத்தில் உறுதி, அல்லாவுடைய அந்த நம்பிக்கை, எல்லாம் உடச்சுன்னா சலாஸ் முடிஞ்சு போச்சு. போய்கிட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க, பிறகு கேட்குறாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வை உங்களுடைய இறைவனை அல்லாஹ் அப்படி விட சொன்னான், அல்லாஹ் தான் விட சொன்னான், அப்போ போங்க நீங்கள், அல்லாஹ் எங்களை என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். இதன் அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். தூரத்தில் போய் அவங்கள்ட்ட எவ்வளோ பாசம் இருந்தது, இறக்கம் இருந்தது, இறக்கம் இல்லாத ஒரு கல்லஞ்சம் பிடித்தவர் அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவங்களுக்கு காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் தூரமான ஒரு மேட்டு பகுதியில் போய் நின்று பிரார்த்திக்கிறாங்க, யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தை உன்னுடைய சங்கமிக்க வீட்டில் விட்டுட்டு போகிறேன், மனிதர்களே இல்லாத, புற்பூண்டுகளே இல்லாத, அந்த வார்த்தையுடைய அந்த பெருமதியை பாருங்க, மனுஷனே கிடையாது, புற்பூண்டே இல்லை, விழு போற அவரை நீ பார்த்துக்க, எப்படி பார்த்துக்க, உணவு கொடு, மக்களை வருவை, உச்சக்கட்டையுமா, நம்மளாம் அப்படி துவா கேட்க மாட்டோம், ஏன்னா அந்த அளவுக்கு ஈமா நம்மகிட்ட போதாது. இங்க யாரு மனுஷன் வரப்போறான், இங்க சாப்பாடு எப்படி கிடைக்கும், ஒரு புல்லே முளைக்காத கட்டாந்தரை, அந்த பாலைவனம் எப்படிப்பட்ட பாலைவனம், புல்லு முளைக்காது, எல்லாம் மலை மலைப்பகுதி, எப்படி பழத்தை கொண்டு எப்படி உதவி அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றது, சாத்தியமா துவாவில் இறுக்கி ஏழும். ஆனால் நம்மட ஈமான் என்ன செய்யாது, அந்த அளவுக்கு துவா கேட்க வராது, ஏன்னா இங்கே எப்படி பழம் வாடுது, ஒரு புல்லே இல்லை, மனிதனுக்கு வரது சான்ஸே கிடையாது. இந்த பாலைவனத்தில் யார் மனுஷன் வருவாங்க, இங்கே இன்றைக்கு என்ன சொல்லலாம், அன்றைக்கு பல ஆயிரம் பத்தாயிரம் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால எப்படிப்பட்ட ஈமான் பாருங்க, விட்டு போட்டு கேட்கிற துவா பாருங்க அப்படின்னு சொல்லி, எல்லாம் மனிதர்களை வரவை பழங்களை கொண்டு உணவுடும், சாத்தியமே இல்லை உலக ரீதியில் பார்க்கும்போது. அல்லாஹ் கேளு, நம்ம துவா கேட்கலையே சாத்தியமா, அதுதான் ஸ்ட்ராங்கான துவா, சாத்தியம் இல்லாததுக்கு மேலோட்டமான துவா, ஏ இது சாத்திய குறைவு இருக்குது இல்லையா, சாத்திய குறைவு. ஆனால் சாத்திய குறைவு என்கிட்ட உங்கள்கிட்ட அல்லாட்ட, அப்போ ஒரு மனிதனுடைய ஈமானை வச்சு தான் துவாவும் என்ன செய்யும் வெளியாகும். அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான துவா, அல்லாஹ் வந்து ரெண்டையும் உருவாக்கி காட்டினான், ரெண்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் பழம் விளைகிற விளைச்சல் நிலையமாக உள்ள அந்த நாட்டில் கூட அந்த பழம் கிடைக்காது, எங்கே கிடையாது 12 மாதம். அதுவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த நாட்டில் அந்த பழத்தை இப்போ தான் உருவாகுது, எல்லாம் இந்த நாட்டில் உருவாக்கலை, ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த நாட்டில் உருவாக்குறான்,
வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கிறதுக்காக பூமிக்கு அடியிலிருந்து கருப்பு தங்கத்தை கொடுத்து விட்டான். பணம் வரும், பணக்க மற்ற நாட்டில் உள்ள பழத்தையெல்லாம் முடிஞ்சு தருவாங்க, நீங்க காசை கொடுத்து பணத்தை பழத்தை வாங்கிக்கங்க. சுபஹானல்லாஹ், உலமாக்கள் வழக்கம் சொல்லுவாங்க அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. இப்ப உங்க நாட்டுக்கு இவ்வளவு விசா நாங்கள் தரையில், இதுக்கு அதிகமாக தரையிலாது, மக்கள் நாங்கள் வரப்புறோம்ங்கிறாங்க அந்த நாட்டுக்கு தரையிலாது, ஏன்னா எங்களுக்கு உங்களை எல்லாம் வந்து சமாளிக்கிற அளவுக்கு இடம் போதாது. ஹஜ்ஜில் உம்ராவுக்கு இவ்வளவுதான் தரையிலும் லிமிட் பண்ணிடுறாங்க. ஏழாம் மனிதனை வருவாய் துவா எப்படி பலிக்குது? மக்களாக கூட்டம் கூட்டமாக இங்கே வந்து கொண்டிருக்கிறாங்க, இத்தனை நாளில் போயிடும், மேலாதிகமாக தர நிற்க முடியாது, எங்களுக்கு இடம் போதாது. துவா ரெண்டு துவா, ஸ்பெஷல் துவா, மக்களை வரவை பணத்தை கொடுத்து உணவு கொடு. சுபஹானல்லாஹ். ஆகவே ஈமானுடைய அப்ப ஈமான் கூட கூட என்ன செய்யும், சோதனை வரும், அந்த நேரத்தில் நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், துவாவை கரெக்டா செய்யணும், உறுதி வரணும், அல்லாஹு தஆலா செய்து முடிப்பவன். அந்த உறுதியை வச்சுதான் துவாவை வந்து கேட்கிற அந்த உறுதியை வச்சுதான் விடை கிடைக்கும். உதுல்லாஹ வந்து மூக்கினு பில் இஜாபா, விடை கிடைக்கும் என்ற உறுதியோடு அல்லாட துவா கேளுங்க, விடை கிடைக்கும் என்ற உறுதியோட. அப்ப விடை கிடைக்கும் என்று நான் கேட்டா அதுல ஹைர் இருந்தா அல்லாஹ் தருவான், அதையும் அவன் பார்த்து தருவான், எதுக்கு ஹைரா கொடுக்கணுமா, அதை பார்த்து அவன் தருவான். நீங்க கேளுங்க, கேட்கல, உதுல்லாஹ வந்து மூக்கினு பில் இஜாபா. இவ்வளவு தரையங்கத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்ப இங்க நம்முடைய ஈமான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சித்காக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். உள்ளம் சொன்னது சித்க், உண்மையாக வாய் வந்து மொழியுது வரும். அப்ப உள்ள உண்மையாக சொல்லப்பட்ட அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த மனிதன் ஒரு காலம் நஷ்டமடைய மாட்டார். இந்த ஆசிரியர் இந்த பாடத்திலே அடுத்ததாக குறிப்பிடுகிறார், இதனால்தான் முனாஃபிக்குகள் சொன்ன அந்த கலிமா அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை. முனாஃபிக்குகளும் என்ன சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, ஆனா அந்த கலிமா அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கல. ஏ, அவங்க உண்மையா சொல்லல, வாயாலாம் சொன்னாங்க உள்ளத்தால் சொல்லல, சிதுக்கு இல்லாது பொய்யான அந்த இடத்துல மேல் ஓட்டமாக இஸ்லாத்துக்கு நபி அவர்களுக்கு என்னை காட்டிக்கொள்ளணும்னு சொன்னாங்க. அதனால அவருடைய ஈமான்ல பிரயோஜனம் அளிக்கல, அவங்க இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் எங்களுடைய ஈமானை உண்மையான ஈமான ஆகி திரட்டுமா. ஆறாவது நிபந்தனை இஹ்லாஸ், அதாவது இஹ்லாஸ் உள்ள தூய்மையோடு அதை சொல்ல வேண்டும், பேர் புகழுக்காக சொல்லக்கூடாது. இது முன்னால் சொல்லப்பட்டதோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் எல்லா அமலுக்கும் இஹ்லாஸ் இருப்பது போல இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நாம் என்ன செய்ய வேண்டும், இஹ்லாஸோட மன தூய்மையாக நாம் சொல்ல வேண்டும், யாருடைய பேர் புகழுக்கு இல்லாமல். ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், நிறைய ஆயத்துகள் இருக்குது. இந்த ஆசிரியர் அந்த ஆயத்தை போட்டிருக்கிறாங்க, 39 இரண்டாவது ஆயத்து சூரத்து ஜுமர்ல, அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் நீ வணங்கு. ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன். அப்போ நாங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை அல்லாஹுக்காக முடியும். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு முக்லிஸன், இஹ்லாஸான முறையில் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிகிறாரோ, அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை யாரையும் காட்டுறதுக்காக மொழியக்கூடாது இஹ்லாஸாக. அப்போ எல்லா அமலும் அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அதில் சிறுக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன சிறுக்கு, ரியா, பேர்புகளுக்காக செய்யக்கூடாது. அதே போன்று இந்த அமல்லையும் இருக்கும். ஏழாவதாக முஹப்பத், ஏழாவதாக முஹப்பத், இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நாம் என்ன செய்யணும், நேசிக்க வேண்டும். இந்த ஆசிரியர் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்றால் ஒரு முஸ்லீம் இந்த கலிமாவை, இந்த கலிமா சொன்ன இந்த அர்த்தத்தை நேசிக்கணும். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா சொல்லக்கூடிய அர்த்தம். உண்மையில் அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய தகுதி பெற்றவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. இந்த வார்த்தையை நாம் நேசிக்கணும், அதில் உறுதியாக நிலந்த சிதுக்காக, அதில் என்ன அதை நாம் வந்து கட்டுப்பட்டு அதை நாம் என்ன சொல்லணும், அதை நேசிக்கணும். இந்த கலிமாவை நேசிப்பது என்பது அந்த கலிமா அறிவிக்கக்கூடிய அந்த அந்த விளக்கத்தை, அந்த கருத்தை நாம் நேசிப்பது. இந்த கலிமாவை நேசித்து பின்பற்றக்கூடிய மக்களையும் நேசிக்க வேண்டும். கலிமாவை, அந்த கலிமா சொல்லக்கூடிய அர்த்தத்தை நேசிப்பதோடு அந்த கலிமாவை மையமாக வைத்து யாரெல்லாம் இந்த உலகத்தில் அமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ,
கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நேசிக்க வேண்டும். உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்ன ஒரு உடலை போன்றவர் என்றும், இன்னொரு இதில் ஒரு கட்டிடத்தை போன்றவர் என்றும், ஒரு உடலில் எந்த பகுதியில் நோவு ஏற்பட்டாலும் எல்லா உறுப்புகளும் அதில் என்ன செய்கிறது, அது அந்த அந்த நோவில் சம்பந்தப்படுகிறது. ஒரு கட்டடத்தில் எல்லா கல்லுகளும் ஒரு கல்லோடு சம்பந்தப்பட்டு தான் இருக்குது. இப்போ நாம் இருக்கிற அந்த கட்டடத்தில் இதில் ஒரு ஒரு 5000 கல் இருந்தால் இந்த 5000 கல்லுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒரு கல்லுக்கு அது எந்த மூலையிலும் இருக்கலாம், எவ்வளோ அடியிலையும் இருக்கலாம், எவ்வளோ உயரத்திலும் இருக்கலாம், ஆனால் ஒரு கல் ஒரு மற்ற கல்லோட சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் இந்த கட்டடம் கட்டடமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, எவ்வளோ பார்த்தையும் சுமக்கிறது. அவ்வாறு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு தொடர்பு இருக்க வேணும். ஒரு ஆள் ஆப்பிரிக்காவில் இருப்பார், ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஆசிய கண்டத்தில் இருப்பார், இன்னொரு ஆள் நார்த் அமெரிக்காவில் இருப்பார், இன்னொரு ஆள் வந்து வேறொரு கண்டத்தில் இருப்பார். ரெண்டு மத்தியில் தென் துருவம், கிழக்கு துருவம், வட துருவம் என்றெல்லாம் வித்தியாசமான துருவங்கள்லாம் இருப்பார்கள். ஒருவள் உயரப்பகுதியில் தாழ்ந்த பகுதியில் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் என்ன செய்ய வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், நான் அவரை நேசிக்க வேண்டும். அவருக்கு ஒரு நோவு வந்தால் அந்த நோவில் நானும் சம்மந்தப்பட வேண்டும். அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தால் அந்த சந்தோஷத்தில் நானும் சம்மந்தப்பட வேண்டும். என்னால் முடிந்த அளவுக்கு குறைந்தது அவருக்கு நான் நேரில் போய் உதவி செய்ய முடியாவிட்டாலும் என்னுடைய உள்ளத்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யாரெல்லாம் அவருடைய கஷ்டத்தில் அவருக்கு விடுவிப்பை கொடுப்பாயாக. ஒரு காலமும் இன்னொரு ஒரு முஸ்லீமுடைய நோவில் நான் சந்தோஷப்படக்கூடாது. பண்ணிட்டீங்களா? இது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஷர்த் மஹப்பத்தில் இதுவும் வருகிறது. இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தொடர்பை அறுத்து விடுவதற்குத்தான் மற்றவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதை எடுத்து விட்டால் இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க, ஆனால் அதில் அவங்களுக்கு விரசனம் அளிக்காது. நீங்களா நீங்கள் உலக உலக ரீதியில் நீங்கள் பாருங்க, அவங்க செய்கிற முதல் வேலை இவருக்கும் அவருக்கு மத்தியில் உள்ள ஒரு கனெக்ஷனத்தை என்ன துண்டிச்சிடுறது, துண்டிச்சிடுறது, துண்டிச்சுட்டா தான் நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், இவர்களை வெல்லலாம். இதுதான் உலக ரீதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முதல் முயற்சி. உலகத்தில் நீங்கள் இப்போ சமீப காலமாக பல இஸ்லாமிய நாடுகளுக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி பல பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு இவங்க செஞ்ச முதல் முயற்சி என்னவென்றால் அந்த ரெண்டு நாட்டுக்கு மத்தியிலே ஒரு பகைமையை ஏற்படுத்துவது. ஒன்று நிலத்தில் அல்லது கடலில் ஆகாயத்தில் வந்து அவர்களுடைய போர்டரில் ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள சில பிரச்சனைகளை அரசியல் ரீதியில் உள்ள பிரச்சனைகளை ஏற்பாடு செய்து ரெண்டு பேரையும் முதல்ல பிரிச்சுட்டு தான் ஒரு ஆளுக்கு ஆயுதம் வைக்கிறது. அப்போ இவரை பகைவனாக்கி இப்போ நீ அடி, இவருக்கும் மறைமுகமாக ஆயுதம் அவங்க தான் வைப்பாங்க. ரெண்டு பேரையும் அவங்க தான் என்ன செய்வாங்க, சமரசம் பேசவும் வருவார்கள். அந்த சமரசத்தில் இதுவரைக்கும் எங்கேயும் என்ன செய்யலை, வெற்றி கிடைக்கல. ஏன் காரணம், அவங்க தான் பிரச்சனைக்கே ஆரம்பம், அவங்க தான் ரெண்டு பேருக்கும் ஆயுதம் சப்ளை பண்ணுறாங்க. அவன் எப்படி நமக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பான், ஆனால் தீர்த்து வைக்கிற ரீதி இல்லை. இதோட உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, என்னோட நீங்கள் தான் அதிகமாக அறிந்தவர்கள். ஆகவே இந்த இந்த கலிமாவையும் விரும்புவதோடு கலிமா சொல்லக்கூடிய கருத்துக்களை விரும்புவதோடு கலிமாவை ஏற்றுக்கொண்ட மக்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய மக்களையும் நேசிக்க வேண்டும். இதை மறந்து விடாதீர்கள். என்னிடத்தில் அந்த குறை இருந்தால் இந்த பாடத்துக்கு போகிற நான் என்ன சிறுத்தை கொள்ள வேண்டும், கேட்டுக்கிட்டு போகக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது சமூக ரீதியில் குடும்ப ரீதியில் ஒரு 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 குடும்பம், ஒரு பகுதி, ஒரு மாநிலம், ஒரு நாடு, இரண்டு நாடு என்று என்ன செய்யுது, இது விருந்து கொண்டு போகிறது அந்தந்த மட்டத்தில் உள்ளவர்கள் மத்தியில். இப்போ நான் என்னுடைய மட்டத்திலே நான் எனக்கும் இன்னொரு முஸ்லீமுக்கு மத்தியில் ஒரு பிரிவு ஏற்பட்டு அதை நான் அதை வைத்து நான் அவருக்கு எதிராக நடக்க வேண்டும் என்று வாழ்ந்தால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொன்னதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை என்ன செய்யுங்க, அதை சரி பண்ண பாருங்க. அவருக்கு நஷ்டம் வரக்கூடாது. அவர் நஷ்டத்தில் நான் சந்தோஷப்பட்டேன்டா என்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யுது, பிரச்சனை இருக்கிறது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன், இல்லைங்களா? ஒரு காலமும் இன்னொருவருடைய கஷ்டத்தில் நான் சந்தோஷப்பட்டால் அது எங்குள்ள பிரச்சனையாக இஸ்லாம் சொல்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் பிரச்சனையாக சொல்கிறது, இல்லைங்களா? அப்போ இந்த கலிமாவை நாம் இப்படி நேசிக்க வேண்டும். அதே போல இதுக்கு மாற்றமான கருத்துள்ளவர்களையும் நாம் கோபிக்க வேண்டும். அதுவும் இந்த நேசத்தின் அடையாளம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்று கருத்து உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, அவர்களை நாம் என்ன உள்ளத்தால் கோபிக்க வேண்டும், உள்ளத்தால் கோபிக்க வேண்டும். அழிஞ்சிங்களா, ஹதீஸில் பார்க்குறோம், யாருக்கு மூணு பண்புகள் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய முழுமை அடைந்து கொள்வார். அதில் ஒன்று என்ன, ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது. ஏழு அரசுடைய நிலையில் உள்ளவர்களில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்காக நேசித்து வெறுக்கிறது.
இது ஈமான்ல உள்ளது, அது சாதாரண ஈமான்ல உங்களுக்கு வராது. சில நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நேசிப்பாங்க, அல்லாஹ்வுக்காக கோபிக்க மாட்டாங்க. சிலர் உலகத்துக்காக நேசிப்பாங்க, உலகத்துக்காக கோபிப்பாங்க. ஆனால் ஒரு ஈமான் உள்ளவர் அல்லாஹ்வுக்காக நேசிப்பார், அல்லாஹ்வுக்கு கோபிப்பார். இது ஈமான்லேருந்து வராது, சாதாரணமாக வராது. ஈமானுடைய அந்த நிலைப்பாட்டிலிருந்து உருவாகிற ஒரு செயல்பாடு. அந்த நிலையை நாம் நம்மகிட்ட கொண்டு வரணும். கேட்கறது பேசுறது பெருசல்ல, அமலில் கொண்டு வரணும். நான் வந்து மற்ற விஷயத்திலாம் சரியா இருப்பேன், இது வரக்குள்ள கொஞ்சம் நிரடுது. நான் உன்னுடைய ஈமான்ல சில நிரடல் இருக்கிறது, அது திருத்திக்க, திருத்திக் கொள்ளவன் நாம் சொல்லிங்களா. அப்ப இந்த கலிமாவுடைய கருத்தை நேசிக்க வேண்டும், இந்த கலிமாவை கொண்டு அமல் செய்யக்கூடிய மக்களை நேசிக்க வேண்டும், இதுக்கு முரண்பட்ட கருத்துள்ள மக்களை கோபிக்க வேண்டும். அதுவும் இந்த முஹப்பத்திலே உள்ளடங்கக்கூடிய ஒரு செயல் ரைட்டிங்களா. அது அல்புகது ஃபில்லா, அல்லாஹுக்காக நேசிப்பது, அல்லாஹுக்காக கோபிப்பது. அல்லாஹுக்காக ஒன்று சேர்ந்தார், அல்லாஹுக்காக பிரிந்தார். அதனால தான் அல்லாஹுத்தாலா இந்த ஏழு கூட்டத்துக்கும் அவ்வளவு உயர்ந்த பதவியை கொடுக்குறார். இது ஈமானுடைய உயர்ந்த அந்த கட்டத்திலிருந்து உருவான செயல்பாடுகள். இந்த ஏழு பண்புகளையும் பாருங்க, சாதாரணமாக ஒருவருக்கு வராது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹுக்கு நிகராக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹுக்கு நிகராக எடுத்துக்கொண்டார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ் நேசிக்கிறத போல அவங்களும் நேசிக்கிறாங்க. உதாரணம் சொல்லுங்க பாபு. எப்படி அவுலியாக்களை, அவுலியாக்களை நேசிக்கணும். அவுலியாக்கள் நம்ம நேசிக்கணுமா இல்லையா? ஏன்னா அவங்க இந்த 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 கலிமோட அடிப்படையில் வாழ்ந்தவங்க, நேசிக்கிறோம். ஆனால் எப்படி நேசிக்கிறாங்க? அல்லாட அளவில். அதான் செய்தி எது, அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹுக்கு நிகராக்குறது. இப்போ அவுலியாவுக்கு சொன்னாங்க, இப்போ யாரும் மற்றக்கும் சொல்லுவாங்க, நீங்கள் தான் இப்போ இப்போ சொல்லிட்டுக்கிறீங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை நேசிக்கணும், அதை நேசித்த மக்கள் நேசிக்கணும், அவுலியாக்கள் அதை நேசித்த மக்கள் அங்கே நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் அல்லாவுடைய அளவுக்கு இல்லை. இதை விட்டுருவாங்க, உங்களை வந்து மடையாக வருவாங்க. நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் என்ன சொல்லுவான், அல்லாவுக்கு நிகராக எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாவுக்கு நிகராக எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? யார அவுலியாக்களை எடுத்துட்டாங்களா இல்லையா? எப்படி நிகராக எடுத்துக்கிறாங்க? இது அகீதாவுடைய பாடம். அதனால இந்த மாதிரி என்ன அடிக்கடி எதை சொல்லிங்கன்னா அதான் சொல்லணும். அதான் நம்ம அகீதாவில் வழங்கப்படுத்த வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உயர்ந்தவர்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அடிக்கடி சொல்ல வேண்டியது என்ன, அவங்க எப்படி மாத்தி விடுறாங்க மக்கள்கிட்ட, அவுலியாக்கள் ஏசுறாங்கன்னு சொல்லுறாங்க. அதனால இந்த ஆயத்தை அடிக்கடி சொல்றது, அவுலியாக்களுக்கு எங்களுக்கு மத்தியில் என்ன இல்லை, பகமை கிடையாது. பகமை கொண்டால் அல்லாஹ் அழித்து விடுவான் அவர்களை. ஏன்னா அல்லாஹ்வுடைய அவுலியாவை எதிர்க்கிறவங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, மன் ஆதா அலி வலியன் ஃபக்கத் ஆதன் துஹுபில் ஹர்ம், வணங்கிட்டீங்களா, அல்லாஹ் வெறுத்துடுவான். அப்ப என்ன அர்த்தம் இங்க சொல்லப்படுறது, அல்லாஹ்வுக்கு நிகரா எடுக்கக்கூடாது. நிகர் எடுத்துக்கிறாங்களா இல்லையா? எப்படி நிகர் எடுத்துட்டாங்க? அல்லாஹ்விட்ட கேட்டால் கொடுப்பான், இவங்ககிட்ட கேட்டாலும் கொடுப்பான். நிகரா இல்லையா? சரி, அல்லாஹ்வுக்கு நேச்சு நிறைவேற்றலாம், இங்கேயும் நேச்சு நிறைவேற்றலாம், நடக்குதா இல்லையா? அந்த வருணங்க, அல்லாஹ்வுக்கும் சுஜூது செய்யலாம், இங்கேயும் சுஜூது செய்யலாம், நிகரா இல்லையா, நடக்குதா இல்லையா? ஏராளமான அல்லாஹ்வுக்கு நிகரை ஏற்படுத்திட்டாங்க. பிறகு அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி இவர்களை நேசிக்கிறாங்க. எப்படி நேசிக்கிறாங்க? இறைவன் படைத்தவன், பராமரிக்கிறவன், கொடுக்கிறவன், எடுக்கிறவன், நல்லதை விரும்புவான், கோபத்தை கோவிப்பான், தவறி கோவிப்பான், அந்த மாதிரி எங்கேயும் நான் பார்த்துக்கிறோம் உண்டு. அது மட்டும் இல்லை, சில இடத்துல அதை விட கூட அதிகமாக அல்லாஹ் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கன்னா அவ்வளவு பயம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி பயப்படணுமோ இங்கே பயப்படுறாங்க. ஃபலா தஹாபுஹும் வஹாபுன், எவர்களை பயப்படணும்னா என்னை பயப்படுங்க, நீங்கள் மூமின்களாக இருந்தால் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது நாகூர் தர்கா வெரி ஃபேமஸ், ஏர்வாடி தர்கா வெரி ஃபேமஸ், இராக்கில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவுலியா அது யாரு, அப்துல் காதிர் ஜெயலானி வெரி ஃபேமஸ், அதாவது இன்டர்நேஷனல் ரீதியில் இது என்ன செய்யப்படுது, முஹிதீன் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் ஜமீஅன், அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய வலிமார்கள், அவர்களை குறை சொல்ல வரவில்லை, அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் ஆக்கிட்டவர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தோட உயர்த்தியவர்களும் இருக்கிறார்கள். அதான் சொல்றான், வமினன் நாஸும் யத்தகுலு மின் துனல்லாஹி அந்தாதன் யுஹிப்புனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி இவங்க நேசிக்கிறாங்க.
அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குவது விளங்கிட்டீங்களா? ஆனால் அல்லாஹ் சொல்லான் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு நிகராக்கியவர்களை அல்லாஹ் போல நேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு மூமின் என்ன செய்வான்? அவங்களோட அளவோட கூட்டுவான். யார? அல்லாஹ். இந்த சொல்லப்பட்டவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அவுலியா நேசிக்கிறாங்க. ஆனா இவங்கட நேசம் இருக்கலவா, இதை விட அதிகமாக நேசிப்பாங்க யாரு? ஒரு முவாஹித். ஒரு முவாஹித் வந்து அல்லாஹ் ஒருவன் தான் இந்த நேசத்துக்கு தகுதி உள்ளவன். அதுக்கு அந்த இடத்துல யாரையும் வைக்க மாட்டாங்க. அப்பாவையும் வைக்க மாட்டாங்க, அம்மாவையும் வைக்க மாட்டாங்க. அம்மாவை நேசிக்கணும், தாயை நேசிக்கணும், தந்தையை நேசிக்கணும். ஆனா அல்லாஹோட அந்தஸ்துக்கு இல்ல. அல்லாஹ் தான் உயரம், தாய் தந்த அதோட பணி. அல்லாஹ்வுடைய வலிமார்கள் உயர்ந்தவர்கள், ஆனா அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் வந்து அதை விட உயர்ந்தவர். நபிமார்கள் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் வந்து அதை விட உயர்ந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ்வுடைய ஈசா அலைஹி இஸ்லாம் உடைய மரியமுடைய மகன் ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் உயர்த்தியது போன்று என்ன உயர்த்தக்கூடாது. அந்த அளவுக்கு என்ன உயர்த்தது தப்பு. அவங்க தப்பா செஞ்சிட்டாங்க, என்ன பற்றி செய்யாதீங்க. நான் நல்லாவுடைய அடியார் தூதர்னு சொல்லுங்கள். அவர்களுடைய உயர்ந்தவங்க யார் இருக்கிறாங்க உலகத்தில்? அல்லாஹ்வுக்கு அதாவது அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல. ஆகவே இந்த 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 கலிமாவை இந்த வடிவத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் நேசிப்போம். 165 சூரத்துல் பக்ரா. யார் லா இலாஹா இல்லல்லாஹுவை சொல்லி இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ன செய்தியை சொல்லுகிறதோ, அதை யார் கோபப்படுகிறானோ, என்ன செய்தி? அல்லாஹ் மட்டும் வணங்கணும். அதான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல செய்தி. தகுதி உலகியா சொல்ற செய்தி என்னங்க? அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அது அவன் மட்டும்தான் தகுதி உள்ளவன் என்கிற அந்த செய்திய லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே கோபப்பட்டால் அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணை துணை இல்லை என்று நம்பாம, அல்லது அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணை துணை இல்லை என்ற ஒன்றை யார் கோபப்படுகிறானோ, ஃபலேஸ பி முஸ்லிமின், அவன் முஸ்லீம் கிடையாது. நல்லா விளைய கொள்ளுங்க. இந்த மாதிரியான பிற செய்திகளை விளங்காதனாலதான் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இந்த கபூர் வணக்கம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் எவ்வளவு சொல்லுகிறோம், அந்த மக்களுக்கு இது விளங்குதில்லை. காரணம், இந்த செய்திகள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படவில்லை. இப்படி நாம சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இதுக்கு எதிரான கருத்துள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த மக்களை தவறான வழியிலே கொண்டு போறதுக்காக நாம் சொல்லுவதை வழிமறைத்து அதுக்கு தவறான விளக்கத்தை கொடுத்து, இங்கே வலிமார்கள் என்று சொன்ன போதெல்லாம் அவங்க அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம் தெரியுமா? பார்த்தீங்களா, இவர்கள் அப்துல் காதிர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஏசுகிறார்கள், பார்த்தீங்களா, நாகூர் ஆண்டவரை ஏசுகிறார்கள், ஷாஹுல் ஹமீது வலியுல்லாவை ஏசுகிறார்கள் என்று சொல்லாங்களா இல்லையா? நாம் ஏசணுமா அவங்களை? எப்பயாவது ஏசணுமா? நான் எனக்கு மார்க்க அறிவு தெரிந்த காலத்திலிருந்து எந்த வலிமாரையும் ஏசல, நான் ஏசவும் மாட்டேன் என்னுடைய மூத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏ, அது ஈமான் அகீதா. எப்படி ஏசுறது அவங்கள? ஏசல்ல விளங்கப்படுத்துறோம். வலியுல்லாக்கள் உயர்ந்தவர்கள், அவங்களோட அந்தஸ்துக்கு அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது. ஆனா அவங்க அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை அவர்களுக்கு செய்யாதீங்க, அப்படி செய்வது சிறுக்கு. இதைத்தான் சொல்லும், இதைத்தான் அந்த வலி சொன்னார் உயிர் வாழும்போது. அதனால்தான் அவர் வலி என்று அல்லாஹ் அவர் வழியாக ஆயினார். விளையிட்டீங்களா? ஆகவே வலிமார்களை நாங்க ஏசல வாப்பா, அப்படி யாரு சொன்னா நீங்க நம்பாதீங்க. வலிமார்களை யாரும் ஏசினா அவனுடைய ஈமான்ல கோளாறு. அப்ப இங்க என்ன சொல்லாங்க ஆசிரியர்? ஆசிரியர், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தை யார் கோபப்படுகிறானோ அவன் முஸ்லீம் கிடையாது. என்ன ஆயத்து? சூரத்து முஹம்மதுல 47வது அத்தியாயம் 9வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ذلك بانهم كرهوا ما انزل الله فاحبط اعمالهم. அவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை புறக்கணித்தார்கள், கோபப்பட்டார்கள், அவருடைய அமலை அல்லாஹு தஆலா அழித்து விட்டான். அப்ப அல்லாஹ் சொல்ல செய்திகளை என்ன செய்யக்கூடாது? நாம கோபப்படக்கூடாது, அதை வெறுக்க கூடாது. ஆகவே லா இலாஹா இல்லல்லாஹுக்கு மாற்றமான கருத்தை அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவோர் யாரல்ல? முஸ்லீம் அல்ல. நாம வந்து சட்டம் சொல்லிருக்கிறோம், யாருன்னு குறிப்பிடல. நீங்க அதை இதுக்குரியவர்கள் அதுக்குரியவர்கள், இதுக்கு இந்த நிலைக்கு உட்பட்டவர்கள் அதுக்குரியவர்கள். அதனால போயிட்டு நாங்க இந்த அவரை பார்த்து நீ காஃபிர்ன்னு சொல்ல போகி விடாதீர்கள், அங்கே ஒரு பிரச்சனை வந்துவிடும். ஆனால் இந்த கருத்துள்ளவர்கள் யாரு? இந்த நம்பிக்கையுள்ளவர்கள் முஸ்லீம் அல்ல. அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தோம் சொன்னா எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் இதை சொன்னா வருத்தப்படுவாங்க, ஒரு கடினமான வார்த்தையை நினைப்பாங்க. எங்களுடைய சமூகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லிக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹுக்கு முரணான கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் நேரடியாக ஆதரிக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கருத்து தான், ஆனால் அவளியோட்ட போகலாம், அவளியாக்கிட்ட போய் கேட்கலாம்,
அங்க சுஜூத் செய்யலாம், அங்க வந்து இத்திகாப் வைக்கலாம், அங்குள்ள பொருள் பொருள் பரக்கத்தை எடுத்துட்டு வரலாம் என்ற கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களும் அதை நம்பக்கூடியவர்களும் இதுக்குள்ள வராங்க. அல்லது நாங்கள் அந்த கருத்தை ஆதரிக்கல, ஆனால் அந்த மாதிரியான மக்கள் செய்வது தவறுன்னு சொல்லக்கூடாது. எது எப்படி? முதலாவது கூட்டம் என்ன? அதை ஆதரிக்கிறவர். அடுத்த கூட்டம் என்ன? இந்த கருத்தை லைலாவுக்கு முரண்படுறவர்களுக்குள்ள இந்த கருத்தை சரிந்து சொல்லக்கூடியவங்க. இன்னொரு சாரா சரிந்து சொல்லலை, ஆனால் சரிந்து சொல்லுவவர்களை நாம் தவறுன்னு சொல்லக்கூடாது. எப்படி? சரி என்று சொல்லக்கூடியவர்களை தவறு என்று நாம் சொல்லக்கூடாது. நாங்கள் அந்த கருத்தை ஆதரிக்கல, ஆனால் அப்படியே நம்பிக்கை உள்ளவங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ இவங்க என்ன செய்யலை? இந்த தவறான கருத்து சொல்லக்கூடியவர்கள் இவங்க கூகப்படலை. இவங்களும் ஒரு சரியான இஸ்லாத்தில் கிடையாது. சுரவணிட்டா விளங்கலையா உங்களுக்கு? அப்போ இந்த கருத்தை நாங்கள் இப்படி ஏற்றுக்கொள்ளணும், இதுதான் என்னுடைய கருத்து, இதுக்கு மாற்றமான கருத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம், அப்படிப்பட்டவர்களை நாங்கள் நிராகரிக்கிறோம், அவர்கள் சரியான கொள்கையில் இல்லை என்று சொல்கிறோம். இது நீங்கள் விளக்கத்துக்காக சொல்கிறேன். இதை கொண்டு போய் உடனே என்ன செய்யாதீங்க, மக்கள்கிட்ட போய் இதை செல்லும்போது ஒரு ஒரு நல்ல முறையில் தெளிவாக விளங்கக்கூடிய முறையில் சொல்லுங்க. இந்த சொல்லக்கூடிய விதத்திலே என்ன செய்து விட வேண்டாம், ஒரு சாரார் இன்னொரு சாராருக்குள் பிரச்சனைகளை உருவாக்கிக்கொள்ள வேண்டாம். சமீபத்தில் காத்தான்குடிங்கிற ஊரில் இரண்டு சாராருக்கு மத்தியில் இலங்கையில் மோதல் ஏற்பட்டு, அது உண்மையில் ஒரு சாரார் இன்னொரு அத்வைத கொள்கை சொல்லக்கூடிய எல்லாம் அவனே என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை உள்ள மக்களுக்கு எதிரான கருத்தை சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அத்வைத கொள்கைனால் எல்லாம் அவனே, ரெண்டும் இஸ்லாமிய வட்டத்துக்குள் பேசக்கூடியவங்க தான். பெரிய இஸ்லாம் ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் ஊர், இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஊரை நான் கேவலப்படுத்த சொல்லவில்லை, ஒரு செய்திக்காக இந்த இடத்துக்கு பொருத்தமாக வருவதற்காக சொல்கிறேன். கடைசியில் அது ஒரு இலங்கையில் ஒரு பெரிய இலங்கையிலேயே பேசப்படக்கூடிய செய்தியாக முஸ்லீம்களுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய மக்கள் இதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி முஸ்லீம்கள் இப்படித்தான் பிரச்சனை பண்ணக்கூடியவங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க என்ற கருத்து வந்து, இது உலகளாவிய ரீதியாக வந்து கருத்தாக வந்து, இப்போது இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சபை அரசாங்கத்திலே கேட்டிருக்கிறது. இதுங்க நீங்கள் சரியான முடிவு சொல்லுங்க. இஸ்லாமுக்கு ஒரு இழிவான பேர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்கள் இந்த 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 பிரச்சனைக்கு பிறகு இனிமேல் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை தவிர ஒலிபெருக்கிகளை பள்ளியிலும் பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினால் உள்ளுக்கு தான் பயன்படுத்தணும், வீதிகளில் நடக்கக்கூடிய எந்த மீட்டிங்குகளுக்கும் நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று அவர்கள் அந்த அரசாங்கத்திலிருந்து கேட்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஒரு கருத்தை சொல்லும் போது அதை பக்குவமாக சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் இதை சொல்கிறேன். இந்த கருத்தை சொல்லும் போது பக்குவமாக சொல்ல வேண்டும், விளங்கக்கூடிய முறையில் சொல்ல வேண்டும். இதை தவறாக நாம் இதை ஆக்கிவிடக்கூடாது. ஆகவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை முஹப்பத்து கொள்ள வேண்டும் என்பது அந்த கருத்தை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கருத்து சொல்லக்கூடிய மக்களை நான் என் உள்ளத்தால் நேசிக்க வேண்டும். இந்த கருத்துக்கு முரண்பட்ட கருத்தை உள்ளவர்கள் அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முரண்பட்டவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னுடனேயே அவர்கள் என்ன செய்ய முடியாது, இந்த லைலாஹில்லா இந்த வார்த்தைக்குள் அந்த அந்த இஸ்லாத்துக்கு நுழைந்து விட முடியாது. இந்த ஏழு நிபந்தனைகளோடு இந்த நிபந்தனையில் அவங்க என்ன செய்யணும், இதுக்கு முரண்பட்ட கருத்தை கோபப்பட வேண்டும், மறுக்க வேண்டும், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முரண்பட்ட கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அல்லது முரண்பட்ட கருத்து உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய லாயிலாஹில்லா தான் பிரசனம் மற்றது. வணங்கிறீங்களா இன்ஷால்லா? ஆகவே இந்த ஏழு நிபந்தனைகள் இந்த லாயிலாஹில்லா தேவை. அந்த நிபந்தனைகளோடு இந்த லாயிலாஹில்லா முடிஞ்சா நாங்கள் எப்பயும் என்ன ஒரு தைரியமாக ஒரு வீரம் உள்ளவர்களாக எல்லா ரீதியிலும் உடல் ரீதியிலே ஈமான் ரீதியிலே உலகத்தில் கவலை இல்லாமல் வாழுவோம். நான் அல்லாஹுடைய அந்த அடியானாக இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பன் அல்லாஹுவனே அமல் வக்கீல். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் நான் நமக்கு என்ன செய்வோம், நமக்கு வெற்றியாக நாம் மாற்றி கொண்டு போவோம். அதை கொண்டு நாம் தோண்டு விட மாட்டோம், இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடக்க மாட்டோம். இந்த ஆறு ஏழு இந்த முன்னணிகளை இன்ஷாலாம் மூன்று ஒருமுறை படிங்க. இந்த உங்களுக்கு இது வீடியோவாக இருக்கிறது, கேளுங்கள். இந்த இந்த செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த உலுகையாக பேசிட்டு வரக்கலாம் அந்த செய்தியை இந்த ஆசிரியர் பேசுகிறார். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த ஏழு நிபந்தனை தேவை. அடுத்ததாக எப்படி ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதனுடைய நிபந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதே போன்று அந்த தொழுகையுடைய பாத்திலான காரியங்கள் வாழ்க்கையில் அந்த தொழுகையில் இருக்கக்கூடாது. சரத்துகள் ஃபர்துகள் வாஜிபுகள் நிறைவேற்றப்படுற மாதிரி பாத்திலும் இல்லாமல் இருக்கணும். சரத்து பரந்து வாஜிபை செஞ்சுக்கிட்டு பாத்திலான உண்டை நீங்கள் செஞ்சிட்டீங்கண்டா, தொழுதுகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒதும்புரிந்து விட்டது, ஒதும்புரிந்தால் பாத்தில், அவரை கண்டினியூ பண்ணுறார் சரத்துக்களைய பிறந்துகளை எல்லாம். அவர் தொழுகை செய்யுமா? சேராது. என்ன பாத்திலும் நடந்துட்டு பேசுகிறார், சாப்பிட்றார், பாத்தில் இல்லையா? அது மாதிரி இந்த லாயிலாவுக்கு நம்ம நம்மகிட்ட நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்றால் இந்த சரத்து, அடுத்தது லாயிலாவாக முறிக்கக்கூடிய காரியங்களையும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும்.
அந்த லாயிலாக இல்லா முடிக்கூடிய காரியங்கள் மூன்று. அது இன்ஷா அல்லாஹ் ஒரு விளக்கமாக வர பாடங்களில் ஆசிரியர் சொல்கிறார், அந்த இடத்துல விளக்கமாக சொல்லுவோம். மூணு என்ன? குஃபு ஷிருக்குல் அக்பர், பெரிய ஷிருக், லாயிலாக இல்லாஹ் முறிக்கிறது. இந்த லாயிலாக இல்லாஹ் சொன்னவர் இந்த பெரிய ஷிருக் ஒன்று செஞ்சிட்டாருன்னா லாயிலாக இல்லாஹ் உடைந்து போய்விடும், முடிந்து விட்டது. இந்த லாயிலாக முடிந்து விட்டது, அதனுடைய பிரயோசனம் இல்லை. பெரிய ஷிருக், சின்ன ஷிருக் ஒன்று இருக்குது, பெரிய ஷிருக். பெரிய ஷிருக் என்றால் லா இலாஹா, அதாவது தௌஹீதுல் ருபூபியா உலுஹியா அஸ்மா சிஃபாத்துகளில் ஒன்றை அல்லாஹ்வுடைய படைப்பு கொடுக்கிறது. ருபூபியாண்டா படைக்கிற விஷயத்தில், உலுஹியாண்டா வணக்க விஷயத்தில், அஸ்மா சிஃபாத்துனா அல்லாஹ்வுடைய பேரும் மற்றும் தன்மைகள், அது அல்லாஹ்வுடைய படைப்புக்கு இருக்கிறதாக இந்த மூணுல ஏதாவது ஒன்று இருக்கு என்று சொன்னா இவர் என்ன செஞ்சிட்டாரு, பெரிய சிறுக்கை கொண்டு வந்து விட்டார். இந்த பாடத்தை தனியே வழங்குவோம். ரெண்டாவது குஃபுருல் அக்பர், பெரிய குஃபுர், இஸ்லாத்தை விட்டும் வழியாகக்கூடிய குஃபுர், வழியாக்கக்கூடிய குஃபுர், அல்லாஹுவை நிராகரிப்பது போன்ற இந்த குஃபரை செய்வது. அடுத்தது நிஃபாக்குல் இஃதிகாதி, நிஃபாக்குல் இஃதிகாதி. நிஃபாக்குல் இஃதிகாதின்னா என்ன? நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிஃபாக், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிஃபாக். அப்படின்னா என்ன? உள்ளத்தில் குஃபரை வைத்துக் கொள்வது, வெளியில முஸ்லீம் என்று சொல்றது, உள்ளத்துல அவர் வணங்குற தெய்வங்கள் தான் சரியான நம்புகிறது, வெளியில சொல்லக்கூட நான் அல்லாஹ் மட்டும் தான் ஏத்துக்கிட்டேன். இதுக்கு என்ன பேரு? நிஃபாக் இஃதிகாதி, நயவஞ்சகத்தனம், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நயவஞ்சகத்தனம். இது வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வெளியாகிறது. முனாஃபிக்குகள் வைதா லகுல் லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூமின்களை கண்டா நாங்க ஈமான்னு சொல்லுவோம். வைதா சொல்லுவார்கள், வைதா கலவு இலா ஷயாத்தினிஹிம், அவங்களுடைய தலைவர் கட்டத்தில் அவங்க போனாங்கடா, காலு இன்னமா ஆகும், நாங்க அவங்க ஆக்கள் இன்னமா ஆக்கும்னா என்ன, நாங்க வந்து அவர்களை பரிகாசம் பண்றதுக்காக நாங்க ஈமாங்கன்னு சொன்னோம். இவங்க யாரு? முனாஃபிக் அசல். இன்னொண்டு என்ன? செயல், முனாஃபிக்குடைய செயல். அதை செஞ்சா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அவங்க என்ன, அதை விட்டு அதை முறிக்க மாட்டாங்க. ஆனா பெரிய தவறு தான், அதை முறிக்க மாட்டாங்க. எப்படி ஒரு மூமினுடைய முனாஃபிக்குடைய அடையாளம் மூணு, பேசினா போய் பேசுவான், வாக்களித்தல் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். இன்னொரு விவாதத்தில் நாலுன்னு வருது, அதுல என்ன சண்டை போட்டா மோசமான வார்த்தை பேசுவான். இந்த மூணு, இந்த நாலு இல்ல, ஒன்று இருந்தால் அவரிடத்துல முனாஃபிக்குடைய பண்பு இருக்கிறது, அதை விடும் வரைக்கும் நாலு இருந்தால் முனாஃபிக், ஹாலிசான முனாஃபிக். ஆனால் இது வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முறிக்காது, குற்றம், குற்றம் ஆனால் முறிக்காது, வணங்கிங்களா? ஆனால் நிஃபாக் இஃதிகாதி என்ன? உள்ளத்தில் குஃப்ரை மறைத்துக் கொண்டு இருப்பது, வெளியில நான் முஸ்லீம் என்று சொல்வது, இதுக்கு நிஃபாக் இஃதிகாதி, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிஃபாக். இந்த மூணு என்ன செய்யும்? லா இலாஹ இல்லல்லாஹுவை முறித்துவிடும் இன்ஷா அல்லாஹ். இதை வந்து தனிப்பாடத்தில் இமாம் பேசுவார்கள், அதை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்றைய பாடத்திலே ஒரு சுருக்கம் என்ன? நாம் தௌஹீதுடைய மூணு வகையின் முதல் வகை ருபூபியா சொன்னோம், இப்போ உலுஹியாவை பேசிக்கொண்டிருக்கிறோம். உலுஹியா என்றால் வணக்க விஷயத்தில், வணக்க விஷயத்தில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல். அது நம்மிடத்திலே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த தௌஹீதுல் உலுஹியாவை சொல்வதற்கு தான் நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். என்ன, ஏற்கனவே ருபூபியா மக்கத்தில் இருந்தது, ஆகவே அதுக்காகத்தான் மக்களால் எதிர்க்கப்பட்டார்கள். அவங்களுடைய சஹாபாக்கள் அந்த மக்கள் மத்தியில் எதிர்க்கப்பட்ட காரணம் எல்லாம் உலுஹியாவை பேசினதினால். அந்த உலுஹியாவை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வடிவத்தில் வழங்க வேண்டும். அந்த உலுஹியா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பதற்கு ஏழு நிபந்தனைகள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முடிந்த வடிவத்தில் இருக்க வேண்டும். இந்த முறிக்கக்கூடிய மூணு காரியங்களை மட்டும் அவத்தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்னை உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆஹிர தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.